அனைவருக்கும் வணக்கம். கம்யூனிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து MT4 ஸ்டார்ட், அதாவது ஆட்டோமேட்டிக் பையன் சிக்னல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஒரு மூணு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ADX, ப்யூர் பாயிண்ட், சூப்பர் டிரெண்ட். அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி ஆட்டோ பை சிக்னல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம புதுசாக லான்ச் பண்ணுறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பை பண்ணுறது, எப்போ எக்ஸிட் ஆகிறது தெரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முன்வைக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும், எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக பையின் சிக்னல் வர்றப்போ மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தால் போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம வந்து எந்த ஸ்கிரிப்டை எடுக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு 50,000 இருந்துச்சு அப்படின்னா கூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி இதை மட்டும் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணாவே ஒரு போதுமான அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக மீட்டோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் நம்ம வந்து சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்துக்குமே, அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி எல்லாத்துக்குமே ஒரு சேம் ஒரே ஒரு கண்டிஷன் தான், எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ பை என்ட்ரி கிடைக்குது, அன்னன்னைக்கு டெய்லி ப்ராஃபிட் சரிங்களா. இப்போ மார்க் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டெய்லியுமே ப்ராஃபிட் என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு 2,000 3,000 கிடைக்குதா, அதவே நம்ம வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோட வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. சார்ட் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது, ஏன்னா நம்மளோட கண்டிஷன் கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட் டார்கெட்டு. சாப்பிட்டு என்ன சொல்லுதோ நம்ம அதை மட்டும் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக பண்ணாவே போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி நம்ம செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்றே நம்மளுக்கு பையிங் ஆக்டிவேட்டட் வந்துருச்சு, அது 17,950 மேலே. நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருந்தோம் 18,000 மேலே தான் பை சான்ஸ் அப்படிங்கிறது, ஆல்மோஸ்ட்டு 17,950 கிட்ட நம்மளுக்கு பையிங் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டார்கெட் 1, டார்கெட் அடுத்த டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18,136, ஆல்மோஸ்ட்டு நேரஸ்ட்டாக அந்த டார்கெட்டை அச்சீவ் தான் சரிங்களா. ரெண்டு டார்கெட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டயத்தில் என்ன பண்ணோம், ஜஸ்ட் வாட்ச், அவ்வளோதான். ப்ராஃபிட் என்ட்ரி எடுக்கிறோம், ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், முடிச்சிடணும் சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் எப்படி சார் சிக்னல் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே கண்டிஷன் ஒன்று தான். இப்போ வந்து கூடாயில் என்ட்ரி 6,560 கிட்ட நம்ம பை சான்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெக்னிக்கல் பிரகாரம் 6,600 மேலே பை சான்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பையிங் ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் 6,593, ரெண்டாவது டார்கெட் 6,626, அதாவது மினிமம் ப்ராஃபிட் போதும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 60 பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ்லேயே 3,000 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட வேண்டியதுதான் சரிங்களா. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. லாங் ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம ட்ரெண்டுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா லாங் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை ரேஞ்ச் 1 மார்க்கெட்டில் சின்ன சின்ன என்ட்ரி 3,000 அப்படிங்கிறத ஒரு பேசிக்காகவே நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கண்டிஷன் எப்படி சார் இருக்குது, நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம், 2,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று 41,600 நம்மளுக்கு பை சான்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் 41,840 முடிஞ்சிச்சு, செகண்ட் டார்கெட் 42,047, அதுவுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் சரிங்களா, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா மீண்டும் என்ட்ரி எடுக்க முடியாது. நம்மளுக்கு தேவை என்ன, டெய்லியுமே 3,000 கிடச்சாவே போதுமான அளவு மந்த்லி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் 1,00,000 கண்டியாப்போ நம்ம எடுக்க முடியும். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் தான் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து 100% நம்ம மட்டும் இல்லாமல் டெய்லியுமே ஒரு 3,000 to 5,000 எப்படி எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு எந்த இடத்துல பை சிக்னல் செல் சிக்னல் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்மளோட கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணி MT4 சார்ட்டில் நம்ம வந்து சிக்னல் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, சார்ட் பார்க்குறோம், என்ட்ரி எடுக்கிறோம், கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், கிரிப்டோ கரன்சி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. டாலர் முதற்கொண்டு நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், டாலரில் உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ்லேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத. அது வந்து கம்மிங் டேஸில் நம்ம வந்து மண்டேலேருந்து ஃபுல்லாகவே ஃபாரெக்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இதில் வந்து எது வேண்டாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம், ஸ்டாக்காக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் சரிங்களா. கரெக்டாக பை சிக்னல் வரும், செல் சிக்னல் வரும், ஸ்டாப் லாஸ் ரெண்டு டார்கெட்லேயே மினிமம் ப்ராஃபிட் எனக்கு போதுன்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா நாளும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும் சரிங்களா. மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், ஈவினிங் வீடியோவில் சந்திப்போம்.